வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. நான் பிரபல கோபாத்தேக கட்சி தலைவர். எங்க கட்சி தமிழகத்துல பெரிய ஜாதி கட்சி. தெரியும். தெரிஞ்சுமா எங்க கட்சி செய்திகளை உங்க சேனல்ல போடாம இருக்கிறீங்க? உங்க கட்சி நடத்துற நியாயமான போராட்டத்தை நாங்க காட்டுறோம். நியாயம் இல்லாத போராட்டத்தை எப்படி காட்ட முடியும்? எங்க தலைவரையா எதிர்த்து பேச? கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க நடத்துற அரசியல் கட்சி நினைச்சீங்களா மாறி மாறி போறதுக்கு? அங்க நினைச்சா நீ தமிழ்நாட்டிலே டிவி சேனலே நடத்த முடியாதுப்பா. சும்மா ஒரு ஜாதி கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் மிரட்டாதீங்க. என்னது கட்சி ஆரம்பிக்கிறதுனா அவ்வளவு சின்ன விஷயமா? நாலு சொந்தக்காரனையும் பத்து சாதிக்காரனையும் வச்சுக்கிட்டு வெறும் 2000 வேலை ஆரம்பிச்ச ஜாதி கட்சிப்பா. எங்க நோக்கம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல முதல் மந்திரி ஆகணும் அல்லது எதிர்கட்சி தலைவனாவது ஆகணும். ஐயா எங்க ஜாதிய வச்சு ஆட்சிய புடிச்சு டெல்லிக்கு போய் கூட்டணி வச்சு நாலு காசு பாக்கணியா? இதுக்காக உன்னோட நான் போட்டி சேனல் ஆரம்பிக்க முடியுமா? இந்த பாரு இறுதியா சொல்றேன், என் கட்சி செய்தியெல்லாம் உன் சேனல்ல போடுற. அப்படி போடலன்னா என் கட்சி ஆளுக அத்தனை பேரையும் உன் சேனலுக்கு வர சொல்லி உன்னை குண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ரோட்ல போற பசங்க அத்தனையும் கொளுத்துவேன், குண்டு வைப்பேன், ஏன் உன் சீட்ல கூட வைப்பேன். எங்க கட்சி செய்திகளை எப்பவும் டிவில பெருமையாவே காமிக்கணும். நீங்க என்ன மிரட்டி பணிய வைக்க முடியாது. இது ஒரு நடுநிலையான டிவி, இது யார் சார்பாவும் நடக்காது. தயவு செஞ்சு வெளியில போங்க. அவ்வளவுதானே? இரு ஒண்ண பாத்துக்கிறேன், நாங்க திரும்பவும் வருவோம். குட் மார்னிங். யா குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். டேக் யுவர் சீட் மேடம். அனிதா கெமிக்கல்ஸ்ல 50 க்ரோஸ் லாபம் கிடைச்சிருக்கு மேடம். இருங்க. வணக்கம் மேடம். சார் வணக்கம். சொல்லுங்க மேடம். அந்த பாலுசாமி பில்டர் சிஎம்டிக்கு கொடுத்த ஆர்டர் கொஞ்சம் மாத்தணும் சார். அது மாத்த முடியாத மேடம், ஆல்ரெடி சிஎம்டியில ஆர்டர் கொடுத்தாச்சே மேடம். நீங்க மாத்தணும் சார். உங்களுக்கு பணமா இல்ல ஈஸியா ரோட்ல நிலமா மேடம்? இல்ல மிஸ் இந்தியாவா இல்ல மிஸ் ரஷ்யாவா மேடம்? நீங்க ரொம்ப ஷார்ப் மேடம், என் பல்ஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. மிஸ் ரஷ்யாவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு உங்களை தேடி. யூ ஆர் கிரேட் மேடம். தோக்கணும்னா நேர்வழியில கூட போய் தோக்கலாம், ஆனா ஜெயிக்கணும்னா குறுக்கு வழியிலயாவது போய் ஜெயிச்சாகணும். பொம்பளை தோத்ததா சரித்திரமே இருக்க கூடாது. யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். ஹாய் ஐ அம் ரிது. ஐ வாண்ட் மீட் தி எம்டி. ஜஸ்ட் எ மினிட். குட் மார்னிங் சார். சார் ரித்துன்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஆ ஓகே சார், யூ கேன் ப்ளீஸ் கெட் இன் மேடம். குட் மார்னிங் சார். யா ஐ அம் மிஸ் ரீது. ஹாய் ரிப்போர்ட்டர், நைஸ் டு மீட் யூ. யூ ஆர் வெல்கம். டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். பை தி பை, ரிப்போர்ட்டர் தொழிலுக்கு நிறைய தைரியம் வேணும். நீங்க ஒரு தைரியமான பொண்ணு நினைக்கிறேன். அதனால தான் சார் நான் இந்த ஜாப் சூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளஸ் டூ முடிச்சோடே ஆர்ட்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக் கம்ப்யூட்டர்னு தேர்ந்தெடுத்தாங்க, ஆனா நான் ஜேர்னலிசம் தேர்ந்தெடுத்தேன். குட், உன்னோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நான் யாரை சார் பேட்டி எடுக்கணும்? அரசியல்வாதியா, பிசினஸ் மேனா, இல்ல கஞ்சா வியாபாரியா, இல்ல காசிமேட் ரவுடியா? நான் ரெடி சார். நீங்க பேட்டி எடுக்க வேண்டியது வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியா. தேங்க் யூ சார். டேக் கேர். யூ டு. என்னடி இந்த சென்ஸ்டரியாவது நீ ஒழுங்கா எழுதிருக்கியா இல்லையா? ஏதோ எழுதிருக்கேன். ஆமா நீ எப்படி எழுதிருந்தா? நல்லா எழுதிருக்கேன்ப்பா. ஓ அதிகமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். மலரே அறிவு வந்துட்டாண்டி. ஏய் பேக்ல ஏதோ வெயிட் எடுத்துட்டு வந்திருக்காண்டி. ஹேய் மொறுக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. பிடிக்கும் பிடிக்கும். வாய் முடிச்சு சும்மா இரு. கையில என்ன பார்சலா? இது முக்கியமான பார்சல் மலர், உன்கிட்ட கொடுக்கலாம்னு. இந்த மலர் என்ன தீபாவளி பலகாரமா? ரொம்ப வெயிட்டா இருக்கு. தேங்காவா? கூஸ் லூஸ் அடி, கிவ்ல பெரிய gift box ல தேங்காய் எடுத்து வர. என்ன மலை ரபி சொல்லிட்ட? நான் முதல்ல நட்டு வச்ச தென்னை மரத்தோட முதல் காய் இது. அதான் ஏன் கிட்ட ஏது குடுக்குற? தேங்காய் கடைக்காரன் கிட்ட குடுக்க வேண்டியதானே? 10 20 குடுத்துるபான்ல. அப்படி இல்ல மலர், நீ தான் எனக்கு சாமி. அதான் இந்த காணிக்க மலர், உனக்காக எப்ப என்ன வேணாலும் செய்வ மலர். ஓஹோ அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ண, இந்த தேங்காவை தலையில வச்சுக்கிட்டு இந்த கிரவுண்ட மூணு சுத்து சுத்தி வா.
இது இந்த சாமி சொல்லும் வாக்கு. சரி மலர், நாம ஏன் கிரவுண்ட சுத்தணும் ஐடியா வந்துச்சு. என்ன மலரு, இந்த உலகமே எனக்கு நீதான், அதான் உன்ன சுத்தி வந்த. ஹே சபி, இவனை திருத்தவே முடியாது, வா போலாம். மலரு, இத வெறும் தேங்கான்னு நினைச்சேன், அடுத்த தடவை காஸ்ட்லி பலகாரம் வாங்கி வரேன் உனக்கோசரம். காஸ்ட்லி என்னடா வேணும் கொடுக்க போறேன், ஜாங்கிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துறனா. Hey Priya, looking nice, yeah? Prem, na ungaloda teevira rasiga. Unga kuda yen bedroom la ukarven na kanavula kuda nenchu paakala. Na kuda da ivlo alagana sexy ana ponu kuda irpana. Nenchu kuda paakala. ஓட்டிக்கு நீ தான் பெட்டர் ஸ்வெட்டர். அப்ப இந்த ஸ்வெட்டர் எடுத்துக்கோ. ஹே, யூ ஆர் சோ ஹாட். கொஞ்சம் கொஞ்சம் சட்னி கிட்னி போனேன். வாங்க உட்காருங்க, விதவிதமா செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. ஏண்டா மத்தவங்கள போல ஒழுங்கா வேலைக்கு போவோம், லைஃப்ல செட்டில் ஆவோம்னு உனக்கு தோணாதாடா? என்னடா டிவி கம்பெனி அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க, போதுமா? என்னங்க அவன் சாப்பிடுட்டுங்க, சாப்பிட நேரத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிடுற நேரத்துல தான் அவன் மூஞ்சியை நான் பார்த்து தொலைக்கிறேன். என்ன பண்ண சொல்றேன் என்ன? என் கூட நாதன் ப்ரொஃபஸரா இருக்காரு, அவர் பையன் அமெரிக்கால சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான், மாசா மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இத்தனைக்கும் இவனை விட ஒரு வயசு கம்மி. நாதன் பையனை அக்கம் பக்கத்துல கூட தெரியாது, ஏன் பையனை உலகம் பூரா தெரியுமே. ஐயோ, நீ தாண்டி மச்சனா இவனை. நான் வச்சுக்காம பக்கத்து வீட்டுக்காரங்களை வச்சுப்பாங்க. நான் போற இடத்தெல்லாம் ரோஜா டிவில கம்பேரிங் பண்றாரு பிரேம், அவரோட அம்மாவான்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லுமா? நீ தாஷான்னு ஒரு பொண்ணு, குயின் மாரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், உன்னோட போன் நம்பர் கேக்குறாடா. அப்படியா? நான் எதுக்குன்னு கேட்டா அவ உன்னோட பரம ரசிகையா. நல்லா இருக்குடி பத்ரம், ரொம்ப சிரிக்காதீங்க, நாளைக்கு ஊரே நம்மள பார்த்து சிரிக்க போகுது. சும்மா இருங்க, நீ சாப்பிடு. நீ தான் அவனுக்கு இடம் கொடுத்து கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்க, ஒரு நாள் கண்டிப்பா நாசமா போறான். கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அப்பா பத்தி சொல்லணும்னா, பரமத்தி வேலூர்ல ஒரு ஜவுளி கடையில மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு போடலாம்? எனக்கு ஒரு ஓல்ட் சாங்ல மெலடி சாங்க போட்டு விடுறீங்களா? உங்க பேர் மலர், சோ நான் மலரோடு தனியாக, இதே மாதிரி பாட்டு உங்களை தேடி வருது.